டேய் ஆனதே ஆனா என்னடா ஏதோ லிங்க் அனுப்பி வச்சிருக்க. அதுவா இந்த ஜியோ கம்பெனிக்காரனுங்க ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தானுங்க, ஏதோ 30 பேர் இது ஷேர் பண்ணால் 300 ரூபா ரீசார்ஜ் ஆகுமா. அதான் நம்மளுக்கு வேற என்ன கதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 300 ரூபா வருது இல்லை? ஓ அப்படியா, பரவாயில்லடா. 30 பேர் அனுப்பிச்சா 300 ரூபா தராங்கன்னா தாராளமாக அனுப்பிச்சிடலாமே. சரி நானும் அனுப்பி விட்றேன். நீ அனுப்புறேன்னு மறுபடியும் எனக்கே சேர்த்து அனுப்பிச்சு வச்சிட போற, எனக்கெல்லாம் அனுப்பாத. நம்ம நாட்டில் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புகிற ஒரு கூட்டம் நிறைய இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஒரு டிவிலேயோ அல்லது யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யாராவது கையில் பைபிளை எடுத்துகிட்டு வந்து எதையாவது பேசுனா அதை அப்படியே நம்புகிற கிறிஸ்தவர்களும் பெருகிட்டுருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் அருமையான ஒரு வார்த்தையை 1 யோவான் 4:1 சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டதை பார்க்குறோம். அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்காமல் அப்படியே நம்பாமல் ஒருவர் பேசும்பொழுது அவர் பின்னாடி என்ன ஆவி இருக்குது அப்படின்றத நம்ம சோதித்து அறியணும். ஆவிகளை எதுக்காக நம்ம சோதித்து அறியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதே வசனத்தில் யோவான் தெளிவாக சொல்கிறாரு, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால். அப்படின்னா ஆண்டவர் இயேசுவின் காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஏராளமான கள்ளத்தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசிகள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க, இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால ஒரு ஆள் பேசும் பொழுது, வசனத்தை அவர் பேசும் பொழுது அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆவி என்னன்றதை கண்டிப்பாக நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் ஒரு ஆள் பேசும்பொழுது அவருக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்குன்னு எப்படி நம்ம பார்க்க முடியும், ஆவியை நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கும் யோவான் ஒரு வழி சொல்கிறார். 1 யோவான் 4:2 சொல்லப்பட்டிருக்குது, தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 3வது வசனத்தில், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்போ இங்கே தெளிவாக யோவான் சொல்கிறாரு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு செய்தியில் அறிக்கை பண்ணாத எந்த செய்தியும் அது கர்த்தரிடமிருந்து வந்த செய்தி அல்ல. ஸோ இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்திலேருந்து ஒருவர் பேசும் பொழுது ஒன்று அவருக்கு பின்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும், இல்லைன்னா அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி இருக்க வேண்டும். அவருடைய செய்தியை வச்சு தான் அவருடைய செய்தி கர்த்தரிடமிருந்து வருதா அல்லது கள்ளத்தீர்க்கதரிசியிடமிருந்து வருதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஸோ வேத வசனம்தான் அளவுகோல். ஒருவர் அப்போஸ்தல உபதேசங்களை பின்பற்றி பிரசங்கம் பண்ணுறாரா, இல்லைன்னா அவர் சொந்த வார்த்தைகளை அல்லது தன்னை மேன்மைப்படுத்தி பேசுகிறாருன்றதை வச்சு தான் அவருக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏஎம் டோசர் அப்படின்ற ஒரு தேவ மனிதர் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட் அப்படின்ற புஸ்தகத்தில் ஆவிகளை சோதித்தறிய 7 கேள்விகளை கொடுத்துருக்கார். அந்த 7 கேள்விகளை நான் வரிசையாக சொல்கிறேன். ஒரு செய்தியை நம்ம கேட்கும் பொழுது அந்த கேள்விகளை நம்ம மனசுக்குள்ளே கேட்கணும். அதில் 1வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதனை தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்துகிறதா? நான் கேட்குற இந்த செய்தி கர்த்தரோடு இருக்கிற உறவில் என்னை பலப்படுத்துதா? இந்த செய்தி கர்த்தரை உயர்த்துதா, ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, இல்லைன்னா ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துதா, கர்த்தருடைய மகிமையை குறைக்குதா, பேசுகிறவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லப்படுதான்றதை வச்சு நீங்கள் செய்தியை ஆராய்ந்து பார்க்கணும். 2வது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த போதனை இயேசு கிறிஸ்துவை குறித்த என் எண்ணத்திலே எந்த விதமான மாற்றத்தை உண்டாக்குகிறது? அதாவது நீங்கள் கேட்குற அந்த செய்தி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துதா, அவருக்கு முதலிடம் கொடுக்கும்படி வலியுறுத்துதா, அல்லது ஆண்டவரை விட்டு நம்முடைய கவனத்தை திசை திருப்பி
பேசுகிறவரை மகிமைப்படுத்துதா அல்லது பேசுகிறவருடைய அனுபவத்தை முக்கியப்படுத்துதான்றதை நீங்கள் கவனிக்கணும். மூன்றாவது கேள்வி, இந்த போதனை வேதத்தை குறித்த என் எண்ணத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். இந்த போதனை பைபிள்லேருந்து வருதா அல்லது உலக தத்துவங்கள்லேருந்து வருதா, வேத வசனங்களோடு ஒத்து போகுதா, இல்லைனா வேத வசனத்தை பேசுகிறவர் திரித்து அவருக்கு ஏற்ற விதத்தில் பேசுகிறாரா. அந்த செய்தியை கேட்கும்பொழுது இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிஞ்சிக்கிடணும், இன்னும் வேதத்தை வாசிக்கணுன்ற ஆசையை உண்டாக்குதா, அல்லது ஆண்டவருடைய வசனத்தின் மேலே அது ஒரு சலிப்பை உண்டாக்குதான்னு சொல்லி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான்காவது கேள்வி, நான் கேட்கிற இந்த போதனை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த செய்தி என் மாம்சத்தை திருப்திப்படுத்துதா அல்லது என் ஆவியில் ஒரு உற்சாகத்தை தருதா, இந்த செய்தி மாம்ச இச்சைக்கு நேராக என்னை வழி நடத்துதா, இல்லைனா என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறையும்படி என்னை உத்வேகப்படுத்துதா, எனக்குள்ள இந்த செய்தி ஒரு தாழ்மையை கொண்டு வருதா, எனக்குள்ளே இருக்கிற பெருமையை அது மாற்றுதா, இல்லைனா அந்த செய்தி எனக்குள்ளே இன்னும் இருமாப்பை கொண்டு வருதா, இந்த செய்தி என்ன பாவம் செய்ய தூண்டுதா இல்லைனா பாவத்திலேருந்து விடுவிக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த செய்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை உருவாக்காவிட்டால் அந்த செய்தியினால் பிரயோஜனம் இல்லை. ஐந்தாவது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த போதனை மற்ற கிறிஸ்தவர்களோடு உள்ள உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சில நேரத்தில் சில செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது நாம தான் ரொம்ப பெரியவங்க, மற்ற சபைக்கு போகிறவங்க, மற்ற சபையை சேர்ந்தவங்களாம் நம்மளை விட கொஞ்சம் அறிவில் வேத அறிவில் குறைந்தவங்கன்ற எண்ணத்தை அது உருவாக்குதா, அல்லது எந்த சபையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சத்தியத்தை பின்பற்றுகிற எல்லாருமே என்னுடைய உடன்பிறவாத சகோதர சகோதரிகள் அப்படின்ற எண்ணத்தை அது உருவாக்குதா, மற்றவங்களை விட நான் ரொம்ப உயர்ந்தவன், நான் தான் பரலோகம் போவேன், நான் தான் 144,000 பேர் அப்படின்னு சொல்லி உங்களை அது பெருமைப்படுத்துதா, இல்லைன்னா உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஆண்டவருடைய வருகையில் பரலோகத்துக்கு போவாங்கன்ற பரந்த மனப்பான்மை உங்களுக்கு உருவாக்குதா, மற்ற கிறிஸ்தவங்ககிட்ட குறை கண்டுபிடிக்கும்படி உங்களை தூண்டுதா, இல்லை என்றால் மற்றவர்களிடம் இருக்கிற நிறையை பார்த்து பாராட்டுகிற பரந்த மனசை உங்களுக்கு தருதா, அது மாத்திரம் இல்லை அந்த செய்தி மற்ற கிறிஸ்தவங்களோட ஐக்கியம் கொள்ளாதபடி உங்களை விலகி போக வைக்குதா, இல்லைன்னா எல்லாரோடையும் ஐக்கியமாகி போகக்கூடிய அன்பை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறதான்றதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஆறாவதாக, இந்த போதனைகள் உலகத்தில் உள்ள உறவில் என்ன தாக்கத்தை உண்டாக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அது தூண்டுதா, அதுக்கு நேரம் வழி நடத்துதா, இல்லைனா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம், இந்த உலகத்தினுடைய கௌரவம், பணம், பதவி, பட்டம், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய பிரசன்னமும் தான் என் வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்லி உங்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துதா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் கேட்குற செய்தி பாவ இன்பங்களை உங்களை வெறுக்க வைக்குதா, இந்த உலகத்தில் இருக்கிற அநித்தியமான பாவ இன்பங்கள் எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு என் உள்ளத்தை நிரப்பணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே உருவாக்குதா. அது மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்லேயே உங்கள் கவனத்தை அந்த செய்தி கொண்டு போகுதா, இல்லைன்னா இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் அழிந்து போயிடும், நித்தியம்தான் நிரந்தரம், ஆகினாலே நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை நான் தேடணும்னு சொல்லி உங்களை பரலோகத்துக்கு நேராக உங்கள் மனதை திருப்புதான்னு சொல்லி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடைசியாக ஏழாவது கேள்வி, இந்த போதனைகள் பாவத்தை குறித்த என் கண்ணோட்டத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை இந்த போதனைகள் கண்டிக்குதா, இல்லைன்னா எல்லாரும் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு வீக்னஸ், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி என்ன வழி நடத்துதா. அது மாத்திரம் இல்லை, நான் கேட்குற போதனை என்னை பரிசுத்தப்படுத்துதா, என் இதயத்தை என் வாழ்க்கையை சுத்தமாக்குதான்னு சொல்லி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். பாவத்தை கண்டித்து அந்தரங்க பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற உபதேசம்தான் சரியான உபதேசம். ஸோ இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, கள்ள உபதேசங்களை போதிக்கிறவரில் எப்படி வசனம் ஒரு நாள் நியாயம் தீர்க்குமோ, அதே போல் நல்ல உபதேசங்களுக்கு செவி கொடாமல் போகிற விசுவாசிகளையும் ஒரு நாள் வேதம் நியாயம் தீர்க்கும். ஆகினால தான் 1 யோவான் 4:6 நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை, இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோமே. அதாவது இந்த வசனத்தின்படி உண்மையாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள்
சத்தியத்தை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி வாஞ்சையாக இருப்பாங்க. ஆனால் ஏதோ மாய்மாலமாக ரட்சிக்கப்பட்டு கள்ளத்தனமாக ரட்சிக்கப்பட்ட கள்ள விசுவாசிகள் கள்ள உபதேசங்கள் மேலே தான் ஆர்வமாக இருப்பாங்க. ஆகினால தான் 5வது வசனத்தில் யோவான் சொல்கிறார், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. அதனால் அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இனி வர நாட்களில் யார் என்ன பேசினாலும் அதை அப்படியே நம்பிடாமல் வேத வசனத்தோடு அது ஒத்து போகுதா, ஆண்டவரை அந்த செய்தி உயர்த்துதா, கிறிஸ்துவை அது மகிமைப்படுத்துதா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அது ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருதா, மற்ற கிறிஸ்தவங்களோட எனக்கு ஒரு நல்ல அன்பையும் உறவையும் அது ஏற்படுத்துதா, உலகத்தில் இருக்கிற பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான பழக்க வழக்கங்களை என்னை விட்டு அது நீக்குதா, எல்லாத்துக்கும் மேலே பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தமாக வாழணும், பூமிக்கு அடுத்த காரியங்களையே நான் அதிக கவனம் செலுத்தாமல் பரலோகத்துக்கு நேரான நித்தியத்துக்கு நேராக என் கவனத்தை செலுத்தணுன்ற எண்ணத்தை அது உருவாக்குதான்னு சொல்லி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்கள் வீட்டில் வர்ற குழா தண்ணியை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதில்லை இல்லையா, அது ஒரு ஃபில்டர் வழியாக ஃபில் பண்ணி சுத்தமான தண்ணியை தான் நீங்கள் குடிக்கிறீங்க. அசுத்தமான தண்ணியை குடித்தா நம்முடைய உடம்பு கெட்டு போயிடும், சுத்தமான தண்ணியை குடிக்கும் பொழுது உடம்புக்கு அது ஆரோக்கியத்தை தருது. அதே போல் நம்ம கேட்குற எல்லா வார்த்தைகளையும் வேத வசனம் அப்படின்ற ஃபில்டர் வழியாக நம்ம ஃபில் பண்ணி உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஆரோக்கியமான உபதேசங்கள் நம்ம ஆத்மாவை பலப்படுத்தும். அதனால தான் வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. அப்போ நம்முடைய ஆத்மா பலன் அடைஞ்சிட்டாவே நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வந்துடும், சுகம் வந்துடும், செழிப்பு வந்துடும். அதனால் நீங்கள் இனி வர நாட்களில் நல்ல உபதேசங்களை கேளுங்க, ஆண்டவருக்கு நேராக பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நீங்கள் ஒரு வழி நடத்துங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய வீடியோஸை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.